என் பையன் பேகை மாட்டிட்டு எங்கே கிளம்புறான்னு பார்க்குறீங்களா? அவன் டே கேருக்குங்க. என்ன ஸ்பெஷல்னு இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டேங்க. இவன் கிளாஸ்க்கு மட்டும் ஸ்போர்ட்ஸ் டே. கொரோனானால ஹோல் டே கேருக்குமே நடக்காமல் இவன் கிளாஸ் மட்டும் இன்றைக்கி நடக்குது. 10 நாள் கழித்து இன்னொரு கிளாஸ்க்கு நடக்குது. இனி இவன் கிளாஸில் 20 பேர் தாங்க. கொரோனானால ஸ்போர்ட்ஸ் டேவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். ஏ செல்லம், இது இங்கே தாங்க நாங்கள் குப்பை போடுவோம். குப்பை தொட்டி போடுற இடம் அது. இங்கே டெய்லி தாங்க அவன் பழக்கம். இங்கே இந்த செடியில் இருக்க காயை பிச்சு எங்களை சாப்பிட சொல்லுவான். அது கிரேப்ஸ்னு வேறு சொல்லுவான். ஜாலியாக விளையாடிட்டு போவாங்க. இங்கே யூனிஃபார்ம் கிடையாதுங்க. இது வந்து நாங்கள் யூஸ்வலாக 9 o'clock விடுவோம். இன்றைக்கி 10 o'clock பையனை மட்டும் ஃபஸ்ட்டு விட்ட சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் வர மாதிரி சைக்கிளை மட்டும் உள்ளே பார்க் பண்ணிவிட்டு வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் இந்த கொரோனாக்காக செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. மொத்தம் 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இன்றைக்கி டே கேர்லேயே ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. அடுத்த பேட்ச் வந்து என் பையன் வந்து 3 இயர்ஸ் ஓல்டு கிளாஸு. ஓகே, பேரண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வர சொல்லியாச்சு. எல்லோருமே வந்து இந்த ஆல்கோஹால் சானிடைஸ் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க. ஒரு குழந்தைக்கு 2 ஃபேமிலி மெம்பர்ஸ் வர்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 40 பேர் கிட்ட. அப்போ நடக்கிற டேட்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1st and 2nd. ஒரு நாள் மழை காரணமாக ஏதோ ஒரு காரணமாக நடக்கலைன்னா இன்னொரு நாள் நடத்துகிற மாதிரி. நான் அக்டோபர் 1 நடக்கும்னு சொல்லி ஆசையை லீவ் போட்டேன். பட் மழை பெஞ்சு கெடுத்துருச்சு. 2nd தான் நடக்குது. என் வீட்டுக்கார மட்டும் தான் வந்திருக்காரு. அவர் மட்டும் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே ஆப்ரா வந்தாங்க போட்டிருப்பாங்க. எந்த ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸும் இல்லை. அவங்க யூனிஃபார்ம் தான். அப்போ இவங்க ஜூனியர்ஸுங்க. என் பையனோட ஜூனியர்ஸ். இவர் வந்து இன்ட்ரோ ஸ்பீச் கொடுக்குறாரு ஸ்போர்ட்ஸ் டே எப்படி சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு. இங்கே வந்து என் பையன் ஃபஸ்ட்டு டான்ஸ் தான் நடக்கும். ஒரு டான்ஸு, ஒரு ரன்னிங் ரேஸு. அழகாக ஒரு கழுத்தில் பார்த்திங்களா ஒரு எம்ஜிஆர் மாதிரி வராரு என் சிங்கக்குட்டி. அழகு செல்லம் வந்துட்டார். ஒயிட் அண்ட் பிளாக் பேண்ட் அப்படின்னாங்க. அப்போ அந்த கட்சி ஃபெல்லாம் கட்டியாச்சு. டான்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணி நின்னாச்சு. என் பையன் எப்படி ஆடுறனோ எல்லோரும் முன்னாடியும் ஆடுறது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. எங்கே அவரே வெக்கம், ஆட்கள்லாம் பார்த்துட்டு வெக்கப்படுறாரு என் செல்லக்குட்டி. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்களோட குழந்தைங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. என் குழந்தைய பார்த்து நான் பயங்கரமாக ரசிச்சுட்டு இருந்தேன். நம்ம யாரோடையும் கம்பேர் பண்ணாமல் நம்ம குழந்தைய மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். லைஃப் செம்ம ஜாலியாக இருக்கும். என் பையன் எவ்வளோக்கு ஓட்டாக பண்ணிகிட்ருக்கா. சாங்கு முடிஞ்சுதுங்க. அம்மா ஃபோட்டோக்கு போஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உட்கார வச்சுட்டாங்க. பின்னாடி நின்று போஸ் கொடுங்க அப்படின்னு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பா பாய். இது வந்து ரன்னிங் ரேஸுங்க. ரன்னிங் ரேஸ்னால் ஒரு பன்னை பிடுங்கிட்டு ஓடணும். ஃபஸ்ட்டு இங்கே லைனை நிற்க வச்சுட்டாங்க ஒவ்வொரு 4 பேராக. அப்புறமா டீச்சர் வந்து டெமோ கொடுப்பாங்க.
அவங்களோட ஸ்டாஃபு பேர் சொல்லிட்டு ஹாய் சொல்லிட்டு ஹாய்னா எஸ்ன்ற அர்த்தம் இங்கே. அதான் பண்ணு பிடிங்கிட்டு வந்துடணும். ஆனால் என் பையனுக்கு என்னென்னா பண்ணு மேலே தான் கண்ணு. ரெடியாக நிற்கிறாரு என் பையன், பண்ணை மட்டும் தான் எட்டிட்டு பார்த்துன்னு இருக்கிறான். நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுவான், எப்படி தான் பண்ணுறான்னு பார்ப்போமே. அவரோட ஒவ்வொரு பேராக சொல்லணுன்னா ஹாய் திருவன் வந்து தாரணி மணிவனன் திருவன் தான் சொல்லுவாங்க. சத்தம் பலமாக இருக்கே. அவ்வளோ பையன் ஃபஸ்ட்டு பிடிக்கிட்டா ஓடுறா. என் பையனுக்கு பண்ணு தான் முக்கியம். பண்ணு பார்த்துட்டு வா பண்ணு ஜெயிச்சுக்கோட ஹாப்பியாக இருக்கிறாரு. ஆனால் சென்சே அவங்க டீச்சர் வந்து துருவனுக்கு ஒரு ஷாக் கொடுத்துட்டாரு. எடுத்து போய் அப்பா கிட்டே கொடுத்துட்டு சாமியே அப்படின்ட்டாங்க. மனசே வரல என் பையனுக்கு. ஐயையோ எங்கள் அப்பா சாப்பிட்ருவாங்களே என்ன பண்ணுறது, எப்படி கொடுத்துட்டு போகிறதுன்னு அட்டே ஒரு ஏக்கம். அவன் கண் ஃபுல்லாக பண்ணு மேலேயே தான் இருந்துச்சு. பண்ணு காசுப்பட்டு ஃபினிஷ் லைன் கூட முடிக்காமல் போச்சு என் புள்ளை. நம்ம முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுங்க. ஒரு மெடலும் ஒரு புக்கு மாதிரி கொடுப்பாங்க. எல்லா குழந்தைங்களுமே கொடுப்பாங்க. எல்லா குழந்தைங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. இங்கே மெயின் கான்செப்டே வந்து எல்லா குழந்தைங்களும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ரிஷியேஷன் தாங்க முக்கியம். லாஸ் அண்ட் வின்னெல்லாம் இங்கே மேட்டர் கிடையாது. டீம் ஒர்க் அதுதான் முக்கியம். அதை தான் இவங்க டீச் பண்ணுவாங்க. எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்குமே இது ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கல்ச்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நாங்கள் ஜாப்பனீஸ் ஸ்கூல்லேயும் என் பையனை விட்டுருக்கோம். ஜாலியாக இருக்குது. ஒவ்வொரு குழந்தைங்களும் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க சர்ப்ரைஸை வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து திருவிழா தான் கூப்பிட போகிறாங்க. கூப்பிட்டாச்சு. துருவன் பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ்ங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்கறது தாங்க நல்லது. எனக்கு இந்த ஒரு மைண்ட் செட் ரொம்ப பிடிக்கும். இங்கே ஜப்பானில் யூஸ்ஃபுல்லாக தான் கொடுப்பாங்க. ஒரு புக்காக தான் கொடுப்பாங்க. அப்புறமா ஃபைனலாக வந்துட்டு தேங்க்யூ சாங் எண்டு முடிஞ்சாச்சு. எல்லாம் தேங்க்யூ சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.